வணக்கம் நேயர்களே, இந்த நிகழ்ச்சி மாலைமுரசு தொலைக்காட்சி வழங்கும் திரை முரசு. சினிமாவில் கோலிவுட்ல இருந்து ஹாலிவுட் வரைக்கும் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அலசி ஆராயப்புற நிகழ்ச்சி தான் திரை முரசு. நேரத்தை வினடிக்காம வாங்க நேர நிகழ்ச்சிக்குள்ள போலாம். திரைமுரசு நிகழ்ச்சியில முதலாவதா நம்ம பார்க்க போற செக்மெண்ட் சினி அப்டேட். சினிமாவில் அதை விட தமிழ் சினிமாவில் நடக்கிற சில முக்கியமான விஷயங்களை இந்த செக்மெண்ட்ல பார்க்க போறோம். கிட்டத்தட்ட ஒரு வருஷமா எந்த ஒரு படமும் வெளியாகாம ரொம்பவே சோர்ந்து போயிருந்த இந்த உச்ச நட்சத்திரத்தோட ரசிகர்களுக்கு இப்பதாங்க கொஞ்ச நாட்களா அப்டேட் மேல அப்டேட்டா கிடைச்சிட்டு வருது. அந்த வரிசையில இப்ப ஒரு இன்னொரு அப்டேட் வெளியாகி இருக்கு. அது யார் படம், என்ன படம், இயக்குனர் யாரு, இதை பத்திலாம் பாக்கலாமா? இயக்குனர் நெல்சன் இயக்கத்தில் ரஜினி நடிச்சிட்டு வர படம் ஜெயிலர். இந்த படத்தோட இறுதிக்கட்ட படப்பிடிப்பு இப்போ விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. சமீபத்தில் ராஜஸ்தானில் படப்பிடிப்பு நடத்திட்டு வந்த படக்குழு இப்போ சென்னையில் படப்பிடிப்பை நடத்த இருக்காங்க. அடுத்த மாதம் முடிவு பெற இருக்கிற இந்த படப்பிடிப்புக்கு அப்புறமா இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளை பண்ண திட்டமிட்டு இருக்காங்க படக்குழுவினர். நடிகர்கள் மோகன்லால், சிவராஜ்குமார், சுனில், ஜாக்கி ஷெராப், ரம்யா கிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் நடிச்சிட்டு வர இந்த படம் இந்த வருட தீபாவளிக்கு வர இருப்பதாக சொல்லப்படுது. சீக்கிரமே ஜெயிலர் படக்குழு ரிலீஸ் தேதி வெளியிடுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. சிம்பு நடிச்சு பத்து தல படம் அடுத்த வாரம் ரிலீஸுக்கு ரெடியாகி இருக்கு. இந்த படத்தோட ப்ரமோஷன் பணிகள் ரொம்பவே விறுவிறுப்பா நடந்துட்டு வருது. இந்த நிலையில அவரோட முந்தின படத்துல இடம்பெற்ற ஒரு பாட்டு இப்போ ஒரு புது மைக்கில் எட்டியிருக்கு. அது என்ன விஷயம்னு பார்க்கலாம். கௌதம் மேனன் இயக்கத்தில் நிறைய சிம்பு நடிச்சு கடந்த 2022 வெளியான படம் வெந்து தணிந்தது காடு. சித்தி இதனாடி, ராதிகா, அப்புக்குட்டி உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்களும் நடிச்சிருந்த இந்த படம் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது. ஏ ஆர் ரஹ்மான் இசையில் இந்த படத்தில் இடம்பெற்ற எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட் அடித்தது. குறிப்பாக இந்த படத்தில் இடம்பெற்ற மல்லிகைப்பூ பாடலுக்கு தனி ரசிகர்கள் கூட்டமே இருக்காங்க. பாடகர் மதுஸ்ரீ நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழில் பாடிய இந்த பாடல் பட்டி தொட்டி எங்கும் ஹிட் எடுத்த நிலையில் இப்போ அந்த பாடல் யூடியூப்பில் 100 மில்லியன் பார்வையாளர்கள் கடந்திருக்கு. இதை வெந்து தணிந்தது காடு படத்தோட தயாரிப்பு நிறுவனமான வேல்ஸ் நிறுவனம் அவங்களோட சமூக வலைதள பக்கங்களில் பதிவு செஞ்சுருக்காங்க. நடிகர் சிம்பு நடித்த பத்து தள படம் வர 30ஆம் தேதி வெளியாக இருக்கிற நிலையில் இந்த செய்தி ரசிகர்களை உற்சாகமடை செஞ்சதோட பத்து தள படத்துக்கு ஒரு நல்ல ப்ரொமோஷனாகவும் அமைஞ்சிருக்கு. பிரபலமான ஒரு பாலிவுட் நடிகருக்கு தொடர்ந்து எல்லா படமும் படுமோசமாக தோல்வி அடைஞ்சிட்டு வருது. ஆனால் அவர் இப்போ நடிச்சிட்டு வர படம் என்னவோ நல்லா போகும் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா அதுதான் தேசிய விருது வாங்கின படம் மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் முன்னணி நட்சத்திரம் தயாரிக்கிற படமாச்சே. சரி, இப்போ அந்த படத்திலிருந்து ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கு. அது என்ன படம், யார் அந்த நடிகர், தெரிஞ்சுக்கலாமா? நடிகர் சூர்யா கதாநாயகனா நடிச்சு இயக்குனர் சுதா கொங்குரா இயக்குன படம் சூரரை போட்டு. அபர்ணா பாலமுரளி கதாநாயகன் நடிச்சிருந்த இந்த படத்துல ஊர்வசி, பூ ராமமூர்த்தி, தெலுங்கு நடிகர் மோகன் பாபு உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்களை நடிச்சிருந்தாங்க. ஓடிடியில் வெளியாகி இந்த படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. இந்த நிலையில் சூரரை போட்டு படத்தை இயக்குனர் சுதா கொங்குரா இப்போ ஹிந்தியில் இயக்கிட்டு வராங்க. பாலிவுட் நடிகர் அக்ஷய்குமார் கதாநாயகனாக நடிச்சிருக்கிற இந்த படத்தை 2D தயாரிப்பு நிறுவனம் சார்பாக நடிகர் சூர்யாவை தயாரிச்சிட்டு வராரு. இந்த படத்தோட படப்பிடிப்பு ரொம்பவே விறுவிறுப்பாக நடைபெற்று வர நிலையில் இப்போ படத்தோட ரிலீஸ் தேதியை அறிவிச்சிருக்காங்க படக்குழுவினர். அதன்படி வர செப்டம்பர் 1 தேதி இந்த படம் திரையரங்குகளில் வெளியாக இருக்கு. ரிலீஸ் தேதியவே அறிவித்த இந்த படத்துக்கு இன்னும் டைட்டில் முடிவு பண்ணாதது குறிப்பிடத்தக்கது. பொன்னியின் செல்வன் படத்தோட வெற்றிக்கு அப்புறமா அந்த படத்தோட 2வது பாகம் அடுத்த மாதம் ரிலீஸுக்கு ரெடியாக இருக்கு. இதுக்கிடையில் ஒரு மாறுபட்ட தோற்றத்தில் நடிச்சிட்டு வர நடிகர் விக்ரமுக்கு இப்போ ஒரு முன்னணி இயக்குனராக வளர்ந்து வர இயக்குனர் கதை சொல்லியிருக்காரா? யார் அந்த இயக்குனர், அது என்ன விஷயம், இதை பற்றி பார்க்கலாம் வாங்க. பொன்னியின் செல்வன் படத்தோட வெற்றியை தொடர்ந்து நடிகர் விக்ரம் இப்போ இயக்குனர் பா ரஞ்சித் இயக்கத்தில் உருவாகிட்டு வர தங்கலான் படத்தில் நடிச்சிட்டு வராரு. பார்வதி, பசுபதி, ஐஸ்வர்யா லட்சுமி, மாளவிகா மோகன் உள்ளிட்ட பலர் நடிச்சிட்டு வர இந்த படத்தோட படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. நடிகர் விக்ரம் உள்ளிட்ட பலர் நடித்து மணிரத்னம் இயக்கத்தில் உருவாகியிருக்கிற பொன்னியின் செல்வம் படத்தோட 2வது பாகமும் அடுத்த மாதம் 24ஆம் தேதி வெளியாக இருக்கிற நிலையில் இப்போ நடிகர் விக்ரம் நடிக்க போகிற அடுத்த படத்தை பற்றி ஒரு சின்ன தகவல் வெளியாகியிருக்கு. அதன்படி பரியேறும் பெருமாள், கர்ணன் மற்றும் இப்போ உதயநிதி நடிப்பில் உருவாகியிருக்கிற மாமன்னன் படங்களை எடுத்த இயக்குனர் மாரி செல்வராஜ் நடிகர் விக்ரமுக்கு ஒரு கதையை சொல்லியிருக்காராம். ஏற்கனவே துருவ் விக்ரமை வச்சு மாரி செல்வராஜ் படம் எடுக்கிற நிலையில் இந்த செய்தி விக்ரம் ரசிகர்களை குஷிப்படுத்தியிருக்கு. இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல் வெளியே வரா நிலையில் ரசிகர்கள் இந்த கூட்டணியை ஆவலாக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. பொதுவாகவே சினிமாவில் வதந்தி அப்படிங்கிற விஷயத்துக்கு பஞ்சமே இருக்காது. நல்லா இருக்கிற நடிகரை இறந்துட்டாருன்னு சொல்றதும், ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிற நடிகரை நடுத்தரில் நிக்கிறாருன்னு சொல்றதும் எக்கச்சக்க வதந்திகள் தினம்தோறும் வந்துட்டு தான் இருக்கு. இந்த நிலையில நம்மள மிரள வச்ச நடிகர் ஒருத்தரை இறந்துட்டாருன்னு யாரோ ஒரு வதந்திய கிளப்பி விட அதுக்கு பதறியடிச்சு அந்த நடிகர் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. அது என்னன்னு பாக்கலாம். தமிழ் சினிமாவில் சாமி, திருப்பாச்சி, சகுனி, கோ உள்ளிட்ட பல படங்களை நடித்தது மூலமா பிரபலமானவர் நடிகர் கோட்டா சீனிவாசராவ்.
சாமி படத்தில் இவர் ஏற்ற பெருமாள் பிச்சை கதாபாத்திரமும் திருப்பாச்சி படத்தில் இவர் ஏற்ற சனியன் சகடை கதாபாத்திரமும் பெரிய அளவில் பேசப்பட்டது. இந்த நிலையில் இவர் சமீபத்தில் இறந்துட்டதா சமூக வலைதளங்களில் ஒரு வதந்தி தீவிரமாக பரவிட்டு வந்தது. இதனை தொடர்ந்து நடிகர் கோட்டா சீனிவாச ராவ் இது சம்பந்தமாக விளக்கமளிச்சு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்காரு. அதில் அவர் நல்ல ஆரோக்கியத்தோடு இருப்பதாகவும் அவர் இறந்துட்டதா வர எந்த வதந்தியை நம்ப வேண்டாம்னு பேசியிருக்காரு. ஒரு படப்பிடிப்புன்னு வந்துட்டா அதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வர்றது சகஜம்தான். ஆனா இந்த படத்துக்கு இயற்கையே ஒரு பிரச்சனையை கொடுத்திருக்கு. இதை பத்தி அந்த படத்தோட படப்பிடிப்பு நிறுவனமே ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க, வாங்க பாக்கலாம். விஜய் நடிப்பில் உருவாகிட்டு வர லியோ படப்பிடிப்பு தடத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் அதிர்ஷ்டவசமாக அனைவரும் நலமுடன் இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய், த்ரிஷா, அர்ஜுன், பாலிவுட் நடிகர் சஞ்சய் தத், பிரியா ஆனந்த், மன்சூர் அலிகான், மிஷ்கின், கௌதம் மேனன் ஆகியோர் நடிப்பில் காஷ்மீர் பகுதியில் லியோ படத்தோட படப்பிடிப்பு நடந்துட்டு வருது. நடிகர் விஜய், சஞ்சய் தத், மிஷ்கின் ஆகியோர் காஷ்மீரில் படப்பிடிப்பு முடிச்சுட்டு திரும்பி இருக்கிற நிலையில் படக்குழுவினர் இன்னும் காஷ்மீரில் தான் இருக்காங்க. இந்த நிலையில் இன்னைக்கு காலையில இருந்து காஷ்மீர் பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ள நிலையில லியோ படக்குழுவினர் பத்திரமாக இருக்கிறதா தயாரிப்பு நிறுவனம் ட்விட்டர்ல அறிவிச்சிருக்கு. திரைமுரசு நிகழ்ச்சியில அடுத்தது நம்ம பார்க்க போற செக்மெண்ட் சினி எக்ஸ்பிரஸ். சினிமாவில் நடக்கிற பல விறுவிறுப்பான செய்திகளை நம்ம சினி எக்ஸ்பிரஸ் செக்மெண்ட்ல பார்க்கலாம். இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிகர் நாக சைத்தன்யா நடிச்சிருக்கிற படம் கஸ்டடி. தமிழ் மற்றும் தெலுங்குல உருவாகி இருக்கிற இந்த படத்தில் கீர்த்தி ஷெட்டி கதாநாயகியா நடிச்சிருக்காங்க. இளையராஜா மற்றும் யுவன் சங்கர் ராஜா இணைஞ்சி இசையமைச்சிருக்கிற இந்த படத்தில் அரவிந்த் சாமி, சரத்குமார், பிரேம்ஜி, பிரியாமணி உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் இருந்து ஏற்கனவே ஒரு டீசர் வெளியான நிலையில் இப்போ உகாதியை முன்னிட்டு ஒரு புது போஸ்டரை வெளியிட்டு உகாதி வாழ்த்து சொல்லியிருக்காங்க படக்குழுவினர். உலக அழகி பட்டம் வென்ற பிரபல பாலிவுட் நடிகை சுஷ்மிதா சென் இவங்க தமிழில் ரட்சகன் படம் மூலமாக கதாநாயகியாக அறிமுகமானாங்க. சமீபத்தில் மாரடைப்பால பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்துட்டு வந்த சுஷ்மிதா சென் இப்போ சிகிச்சையில இருந்து குணமடைஞ்சு வந்திருக்காங்க. இது தொடர்பாக சுஷ்மிதா சென் ஒரு விஷயத்தை பகிர்ந்திருக்காங்க. பெண்களுக்கும் ஆரோக்கியமானவர்களுக்கும் மாரடைப்பு வராது அப்படின்றது உண்மை இல்லைன்னு யாருக்கு வேணும்னாலும் வரலாம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க குணமடைஞ்சதுக்கு காரணம் இதுக்கு முன்னாடி உடற்பயிற்சி எடுத்துட்டதா காரணமா இருக்குன்னு சொல்றாங்க. பெண்கள் அனைவரும் உடற்பயிற்சி, ஆரோக்கியமான உணவு, நல்ல உறக்கம் உள்ளிட்ட முறையா எடுத்துக்க சொல்லி அறிவுறுத்தி இருக்காங்க. தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் என பல பேருக்கு பாடல்களை பாடியிருப்பவர் பாடகர் டி எம் சவுந்தரராஜன். 10,000-க்கும் மேற்பட்ட சினிமா பாடல்களை பாடியிருக்கிற இவர் கடந்த 2013 காலமானார். இந்த நிலையில் இப்போ வர இருக்கிற அவரோட 100th பிறந்தநாளை முன்னிட்டு தமிழக அரசு அவர் வாழ்ந்த வீடு அமைஞ்சிருக்கிற சாலைக்கு அவரோட பெயரையே வைக்க இருக்கிறதா அரசாணை வெளியிட்டிருக்கு. சூரிய வம்சம் படம் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானவங்க நடிகை லாவண்யா தேவி, ரஜினியோட படையப்பா, கமல் கூட தெனாலி, விஜய் கூட பத்ரி உள்ளிட்ட பல படங்களில் நடித்த லாவண்யா கொஞ்ச காலமாக சீரியல் தொடர்களில் கவனம் செலுத்தி வந்தாங்க. இந்த நிலையில் இப்போ அவங்களோட 44th வயசில் பிரசன்னா அப்படிங்கிற தொழிலதிபரை திருமணம் செஞ்சுருக்காங்க. இந்த திருமணத்தில் பல பிரபலங்கள் கலந்துக்கிட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அகிலன் படத்தை தொடர்ந்து பொன்னியின் செல்வன் 2nd, இறைவன், சைரன் உள்ளிட்ட பல படங்களை ரிலீஸுக்கு தயாராக வச்சிருக்கிறாரு நடிகர் ஜெயம் ரவி. இந்த நிலையில் பிரபல தயாரிப்பு நிறுவனமான வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் கூட இணைஞ்சு ஒரு புது படத்தில் நடிக்க இருக்கிறாராம் ஜெயம் ரவி. இன்னும் இயக்குனர் முடிவாகாத நிலையில் இருக்கும் இந்த படத்துக்கு ஏஆர் ரகுமான ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பேன் இந்தியா படமாக உருவாக இருக்கு. நடிகர் ஜெயம் ரவி இதே தயாரிப்பு நிறுவனத்தோடு இணைஞ்சு ஏற்கனவே கோமாளி அப்படிங்கிற மாபெரும் வெற்றி படத்தை கொடுத்தது குறிப்பிடத்தக்கது. ஏனோ இன்னைக்கு திரைமுரசு நிகழ்ச்சி ரொம்பவே என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறோம். மீண்டும் இதே சொல்லுங்களை சந்திக்க வரை இட்ஸ் பாய் ஃப்ரம் சஞ்சனா.